வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்க்க போகிறோம். சுகுமாரோடைய இயக்கத்தில் இப்போ புஷ்பா 2 அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. படத்தை பார்த்தோம்னா பாட்டு ரிலீஸ் பண்ணா சாதனை, அட்வான்ஸ் புக்கிங்கில் சாதனை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சாதனைகள் மட்டுமே தான் அந்த படத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அளவைங்குட்ட புறம்லு அப்படின்ற படத்துக்கு அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அல்லு அர்ஜுன் ஒரு ஹிட் படம் கொடுப்பாருன்னு எதிரே பார்க்கல. அப்படி தான் புஷ்பா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சு. ஸ்டைலிஷ் ஸ்டாராக இருந்தவர் இவர் தான்ப்பா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற லெவலில் தெலுங்கு சினிமாவே கொண்டாடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இல்லாமல் அடுத்த திரைப்படமாக இந்த புஷ்பா 2 வரும்போது இதுக்காக இடையில எந்த திரைப்படங்களும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால் நின்றுட்டு இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இந்த திரைப்படத்துடைய சம்பளமும் யாருமே வாங்காத அளவுக்கு, அதாவது நம்மளுடைய தளபதியாக இருக்கட்டும் இல்லை ஷாருக்காக இருக்கட்டும், இவங்களே 275 கோடி தான் வாங்கினாங்க மேக்ஸிமம். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு 300 கோடி வாங்கியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இப்பெல்லாம் கேட்கும்போது நமக்கே லைட்டாக டர் ஆகுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திரைப்படத்தில் பெரிய அளவில் நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் இகிரி கொண்டு போய் வேறு லெவலில் விட்டுருக்கு. அதாவது கங்குவோடைய லைஃப் டைம் சாதனை இருக்கும் இல்லையா, அது மொத்தத்தை இது ஒரே நாளில் முடிச்சிடும் போலப்பா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங்கே கிட்டத்தட்ட 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைட் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. ஏன்னா நிறைய திரையரங்கில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி மேசிவான ஒரு கவுண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் கங்குவா படம் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி செலவு பண்ணி 2000 வரைக்கும் வசூல் அடிக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் 110 கோடி தான் இப்போ வந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கே 100 கோடியை கிராஸ் பண்ணுதேப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக முதல் நாள் வசூல் 1 போதும், மொத்த படத்தையும் ஃபினிஷ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த வரிசைகள் அடுத்தடுத்த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படம் கொஞ்சம் நாளைக்கு திரையரங்களில் மட்டுமே ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. 1980s கனவு கண்ணி அப்படின்னு சொன்னால் சில்க் ஸ்மித் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்க மட்டும்தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லா நடிகைகளையும் ஓரம் கட்டின ஒரு நடிகையாக தான் பார்க்கப்படுறாங்க. இவங்களை பற்றி நிறைய இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரீசெண்டாக மார்க் ஆண்டனியில் கூட இந்த சில்க் ஸ்மித் அவர்களுடைய கதாபாத்திரத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணி பெரிய அளவில் அந்த படத்தையே சக்ஸஸ் ஆகிச்சு அந்த ஒரு சீன். இப்படி அவங்களுக்குன்னு இருக்கிற கிரேஸ் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. இந்த வரிசையில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஹிந்தியில் ஆல்ரெடி இந்த டேட்டி பிக்சர் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டேட்டி பிக்சர் திரைப்படமும் வித்யா பாலன் அதில் சில்க் ஸ்மித் அவர்களாக நடித்து அவங்களுக்கு தேசிய விருதே கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஒரு நடிகையின் டைரி அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க, அந்த திரைப்படமும் நல்ல ஒரு அளவில் போச்சு. இது இல்லாமல் இந்த திரைப்படத்தெல்லாம் தாண்டி சில்க் ஸ்மித்தா அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே தழுவி ஒரு திரைப்படமாக நாங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இப்போ இறங்கியிருக்காங்க. சில்க் ஸ்மித்தா குயின் ஆஃப் தி சவுத் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு அந்த திரைப்படத்தை லான்ச் பண்ண போகிறதாகவும் தகவலை வெளியிட்டாங்க. ஜெயராம் சங்கருடைய இயக்கத்தில் சந்திரிகாவுடைய நடிப்பில் உருவாக போதாம் இந்த திரைப்படம். ஸோ கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை பற்றின பல அஃபிஷியல் அப்டேட்லாம் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் ராஜசேகருடைய இயக்கத்தில் சித்தார்த்துடைய நடிப்பில் மிஸ் யூ அப்படின்ற திரைப்படம் ஆல்ரெடி இந்த 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா சென்னையுடைய நிலவரம்லாம் என்னன்னு, நிறைய இடங்களில் நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த திரைப்படத்துடைய டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க. December 13ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக படத்துடைய டீம் எல்லாமே முடிவு பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அண்ட் இந்த திரைப்படம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமாக வச்சும் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால ரசிகர்களுடைய மத்தியில் ஒரு பெரிய அளவில் கவரும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. விடாமுயற்சி படத்துக்கு மட்டும் ஏன் இந்த விடாமல் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய அளவில் சிக்கல்கள்லாம் இருந்துச்சு, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்றதே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக வந்துகிட்டு இருந்துச்சு. சரி இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் படத்துடைய டீசர்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா நிஜமாகவே மிரட்டி விடுற மாதிரி அப்டேட்டாக வந்துருச்சு. பிரேக் டவுன் அப்படின்ற ஹாலிவுட் திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த விடாமுயற்சி அப்படின்னும், அவங்கக்கிட்ட உரிமம் வாங்காமல் இந்த திரைப்படம் எடுத்துட்டதுனால அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இதன் காரணமாக 150 கோடி ரூபாய் அவங்க கேட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்களாம். இதனால் இந்த படத்துடைய ரிலீஸே தள்ளி போகுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகிருக்காங்க. பட் ஷாக்கக்குறை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உண்மையாக அப்படின்றது தெரியல, எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்களேப்பா அப்படின்ற காசிப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.